இனியவே இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறமா உடல் எடை வந்து தொடர்ந்து அதிகரிச்சிருச்சு டாக்டர். இதே மெனோபாஸ்க்கு அப்புறமாவும் இந்த மாதிரி உடம்பு வெயிட் அதிகமாகிடுச்சு, இது எப்படி குறைக்கிறது? இந்த மாதிரி கேள்விகளோட நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ண பிறகு இல்லை மெனோபாஸ் ஆன பிறகுனே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிலையில் நார்மலாக நான் முன்னாடி எப்படி சாப்பிடணும் அப்படி தான் இப்போவும் நான் சாப்பிட்றேன். ஈவன் நான் வந்து டெய்லி கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் கூட வந்து போகிறேன். ஆனாலும் முன்னே விட எனக்கு வந்து வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக வந்து இருக்குது. கொஞ்சம் நான் விட்டுட்டேன் அப்படின்னாலும் ஒரு வெளியில் நான் ஏதாவது வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன், இல்லை கொஞ்சம் ஜங்க் ஃபுட் ஏதாவது நான் சாப்பிட்டுட்டேன், இல்லை வந்து ஒரு ரெண்டு வாரம் நான் வாக்கிங் போகலை அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் எப்படி உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு மெனோபாஸ் ஆன பிறகோ இல்லை வந்து கர்ப்பப்பை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து முழுமையாக வந்து குறைஞ்சிடுது. ஸோ அந்த மாதிரி குறையும் போது அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் நம்ம உடம்புல இருந்து வளர்சிதை மாற்றத்தோட அளவு மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறத வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு உடம்பு வெயிட் வந்து ஓரளவுக்கு நார்மலாக பேலன்ஸ்டாக வந்திருக்கும். அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரானும் நம்ம பாடி இந்த மெட்டபாலிக் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இது ரெண்டோட அளவும் வந்து குறையும் பொழுது அந்த வேலையை நம்மளுடைய அட்ரினல் கிளான்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அட்ரினல் கிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் இல்லை வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இயங்கக்கூடிய ஒரு நிலை தான். அதனால் எப்போவுமே நம்ம உடல் வந்து ஒரு பதட்டமான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனநிலையிலே வச்சுருக்கும். ஸோ அதனால் உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப வந்து சிரமமாயிடும். ஸோ கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு அப்புறமும் மெனோபாஸ் அப்புறம் நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மி ஆகிறதுனால நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட உடல் எடை வந்து அதிகரிக்கும், உடல் எடையை குறைக்கிறதும் வந்து சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி நிலைகளில் நான் நிறைய வந்து கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு சொல்கிறது உண்டு. நீங்கள் ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த பிரச்சனை வந்து கிடையாது, உங்கள் ஹார்மோன்ஸ் தான் வந்து பிரச்சனையை வந்து கொடுக்குது. அந்த ஹார்மோன்ஸை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கர்ப்பப்பை எடுத்துட்டாலும் அந்த ஹார்மோன்ஸோட ஒரு தூண்டுதல் உங்களுடைய மார்பக பகுதிகள்லேயோ இல்லை உங்களுடைய தசைகள்லேயோ இருக்கும் பொழுது தொடர்ந்து கொழுப்பை வந்து அதிகமாக வந்து சேர்க்கம் பண்ணி உங்கள் உடல் எடை அதிகரிக்க அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா ஒரு ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய டயட்டை ஃபாலோ பண்ணுறது அவசியம். அதில் முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன். இது வரைக்கும் நான் வந்து பண்ணலை, இதை பற்றி நிறைய நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அந்த மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது 1 டே ப்ராசஸ். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோன்னே எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, எனக்கு கால்சியம் சத்து வந்து சரியான அளவு வந்து கிடைக்காது, பட் பாலும் சாப்பிட்லன்னா எப்படி வந்து கால்சியம் கிடைக்கும்? பட் பாலில் மட்டும் கால்சியம் கிடையில, இன்றைக்கு நல்ல பால் கிடைக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து ஒரு டம்ளர் ஒரு 100 ml அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அதிகமாக நம்ம பால் வந்து நம்மளால் செரிமானம் பண்ண முடியாது. அது முக்கியமாக கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ண பெண்களுக்கு பால் வந்து அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய வந்து கீரைகள் வந்து எடுத்துக்கலாம், காய்கறிகள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்கும். முக்கியமாக சூரிய வெளிச்சம் வந்து உடம்புல படணும். ஸோ அதுவும் வந்து அந்த வைட்டமின் டி பட்டதா அப்படின்னா தான் நமக்கு உடலுக்கு தேவையான அந்த கால்சியமை வந்து உணவுலேருந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி அதிகப்படியான இனிப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்களையும் வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. ஸோ நிறைய வந்து இட்லி தோசை அந்த மாதிரியே காலை உணவு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம இரத்த சர்க்கரையை வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். இதன் மூலமாகவும் உடல் எடையை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடியெலாம் நான் ஜாகிங் போயிட்டுருந்தேன் டாக்டர், ஆனால் அதுக்கப்புறமா அந்த சர்ஜரிக்கு அப்புறமா என்னால் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது நீங்கள் போங்க. ஸோ ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் மெட்டபாலிக் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த நடைப்பயிற்சியை காலை நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் காலை நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வது அவசியம். இன்னொன்று, பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட தசைகளை வலுவாக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நம்ம நடைப்பயிற்சி அதே மாதிரி
மாதிரி வந்து ஜாகிங் பண்ணுறது இல்லை ஏரோபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கார்டியோ எக்ஸசைஸ்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து டோட்டலாக உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஹார்மோன் சம்மந்தமான உடல் இருக்குது அப்படின்னா, இந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணுறது இந்த மாதிரி நிலைகள்லாம் என்னென்னா, நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து தசைகளுக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ தசைகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், சிம்பிளாக நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், நம்ம கால் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், ஸோ இந்த மாதிரியான யோகா பயிற்சிகளெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான இந்த சர்க்கரை அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஸோ அதே சமயங்களில் நம்ம மூட்டு வலி, அதே மாதிரி கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலும் தவிர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு தசைகளையும் பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை வந்து நீங்கள் பண்ணுறது அவசியம். அதே மாதிரி கண்டிப்பான இரவு தூக்கம், இரவு வந்து ஒரு 7-8 மணி நேரம் இரவு தூக்கம் இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய உடல் வந்து அந்த நைட்டில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், ரீஜெனரேஷன்லாம் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அந்த நிலைகளையும் உடல் எடையை குறைக்கிறது கொஞ்சம் சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு, இல்லை மெனோபாஸ்க்கு அப்புறமா உடல் எடையை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயந்தான். எல்லாருமே இது ஒரு காரணமாக சொல்லி உடல் எடையை குறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது, ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய டயட், அது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, அதிகமான இனிப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுறது, பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல கீரை காய்கறிகளை வந்து நிறையா வந்து எடுத்துக்கலாம். நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது, ஒவ்வொரு தசைகளுக்குமான பயிற்சி, யோக பயிற்சிகள், நல்ல இரவு தூக்கம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு அப்புறமாவும் நம்ம உடல் எடையை குறைக்கிறது சாத்தியமான ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா உடல் எடை எதனால் வந்து கூடுது, இதை எப்படியெல்லாம் நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.